ஹலோ எவ்ரிவன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முதல்ல நான் வந்து டெம்பிள் மிக்ஸ் வந்து வீடியோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் வந்து டெம்பிள் மிக்ஸ் அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கெட்ட வார்த்தையோட வரலாறு வந்து பார்க்க போகிறோம். ஊரில் வந்து அம்மா வந்துட்டிங்கனா செருப்பில் அடிப்பாங்க. நம்ம மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. கெட்ட வார்த்தை பேசும்போது அழுத்தமாக திருத்தமாக அழகாக பேசணுங்க. இதை தான் வந்து மைக்கேல் ஜாக்சன் சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்கில் வந்து உபாங்கோ சொல்லியிருக்காருங்க. இனிமேல் யாருமே அதை கெட்ட வார்த்தை பேசாதீங்க, பேட் வேர்ட்ஸ் மட்டும் பேசுங்க. ஐயோ ஆரம்பிப்பானுங்களே, ஆர்மி உள்ள வந்து எங்கள் வீட்டிலேயே ரெண்டு தங்கச்சிங்க ஒரு தம்பி எல்லாரும் மதன் கோரி ஃபேன்ஸ். என் சேனல் பார்க்க மாட்டாங்க. அவனை மாதிரி எடுறா அப்படிங்கிற மாமா பையன் நான் எங்கே பண்ணுறது சொல்லுங்க. யூடியூப் வந்து எங்களுக்கு அது ஒரு ஆப்னு கூட தெரியாது. நாங்கள் வீடியோ ஒன்று பண்ணுறோம், அதுக்கு சேவ் பண்ண ஹார்ட் டிஸ்க் இல்லை. இதில் போட்டால் அங்கேயே இருக்கும் போல அப்படி ஒரு ஆரம்பிச்சது தான். ஃபஸ்ட்டு வந்து நானும் அவனும் ஜாலியாக தான் ஆரம்பித்தோம். இப்போ அவன் வந்து படம் நடிக்க போயிட்டான். அவனும் டேரக்ஷன் தான் ரெண்டு பேரும் வந்ததே. இதை பார்த்தா ஏதாவது அசிங்கசியமாக பேசுவான், அவ்வளோதான் சொல்லுவான். கிட்ட பார்த்தா அவ்வளோதான். நம்ம கல்ச்சரில் வந்து கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப நார்மல். என்னோட திட்டான் படம் பண்ணி நான் சொல்ல போறீங்க, இல்லை மலம்பீங்க பால்பீங்க அதான் சொல்ல போறீங்க. நம்மளால ஒரு பொண்ணு பார்க்காதுங்கிற மைண்ட் செட்டை தான் நாங்கள் அணிஞ்சிக்கிட்டு இருப்போம். ஊரில் அந்த மாதிரிலாம் போனால் அறுவை எடுத்துட்டு வந்துருவாங்க. மெட்ராஸ் மாதிரிலாம் இல்லை. அவங்கள சும்மா கிளாமராக பார்த்து மூணு அடி பார்த்து திடீர்னு அழகாக இருக்காங்கன்னு போங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்லை இல்லை, இன்ஜெக்ஷன் தான் அடிச்சு வாசத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஊற்றிப்பேன், அப்புறம் நாக்கில் பாம்பு வச்சுலாம் கடிச்சுப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம் டு ஆதன் தமிழ். இன்னைக்கு நம்ம டேட் வித் ஆதனில் ஒரு செலிபிரிட்டியை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் வராத காலத்துலேயே அந்த காலத்துலேயே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க ஒரு யூடியூப் பிளாகர், யூடியூப் சேனல் ஓனர் மிஸ்டர் விஜய் வரதராஜன் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இந்த பேரை யார் சூஸ் பண்ணது? இது நான் தான் வச்சேன், டெம்பிள் மங்கீஸ்னு. ஓகே, இது ஸ்ரீபெரும்புதூர்ல வீடு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த கோயிலில் மேலே இதெல்லாம் இருக்கும், இது குரங்குங்களா இருக்கும். அது என்ன பண்ணணும்னா அது பிச்சை எடுத்து தான் சாப்பிடும். ஆனால் அதை பயங்கர ஸ்டைலாக வாங்கிட்டு மேலே உட்காந்து சாப்பிடும். ஸோ நம்ம அது மனுஷனோட புத்தியில் அந்த அளவுக்கு தாங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் வச்ச ஒரு டைட்டில் தான் டெம்பிள் மங்கீஸ். மற்றபடி யாரையும் ஒன்றும் சொல்லலை. சரி, பேசிக்கலி நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷா சாரும் நீங்களும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்போ அவர் மூவிஸில் பிஸியாக இருக்காரு, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எல்லாரும் அவரை பார்த்து பொறாமையாக தான் இருக்கு, அதை கேட்குறீங்க. எப்படி ஃபீல் பண்ண? இல்லை, நீங்கள் வந்து யூடியூப் சேனலை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நானும் அவனும் ஜாலியாக தான் ஆரம்பித்தோம். இப்போ அவன் வந்து படம் நடிக்க போயிட்டான். அவனும் டேரக்ஷன் தான் ரெண்டு பேரும் வந்ததே. ஸோ எங்கள் வீடியோக்கு வந்து நடிக்க பயப்படுவாங்க ஜனங்களாம், வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கு எவ்வளோ பேசுவோம். ஸோ நாங்களே நடிச்சிக்கிட்டோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்டர் ஆனது அப்படி தான். ஸோ எங்கள் வீடியோக்கு நாங்கள் பண்ணால் தான் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்க ஆரம்பிச்சோம். அப்போ கேமராமேன் கூட இல்லை, நாங்களே கேமரான் மட்டும் நாங்களே ஓடியான்னு பேசிப்போம். உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது தவிர்த்து வேறு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இன்ட்ரடக்ஷன் தர முடியுமா? நீங்கள் எங்கே படிச்சிங்க, எப்படி உங்களுக்கு இந்த மூவிஸில் நடிக்கணும், டைரக்ஷன் போகணுன்ற ஒரு ஆசை வந்து? இல்லை, டைரக்ஷன் வரணும்னா விஸ்காம் சேர்ந்தது. விஸ்காம் எஸ்ஆர்எம் 2007 முடித்தேன். பத்து வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சு. டேரக்ஷன் தான் ரெண்டு பேரும், நானும் ஷாரா ரெண்டு பேரும் ஒன்றா டேரக்ஷன் தான் வந்து படிச்சது. அதுக்கப்புறம் யூடியூப் வந்து எங்களுக்கு அது ஒரு ஆப்னு கூட தெரியாது. நாங்கள் வீடியோ ஒன்று பண்ணிட்டோம், அதுக்கு சேவ் பண்ண ஹார்ட் டிஸ்க் இல்லை. இதில் போட்டால் அங்கேயே இருக்கும் போல அப்படி ஒரு ஆரம்பித்தது தான். அப்போ உங்களுக்கு அது அவ்வளோ தூரம் என்ன நடக்கும்னு கூட தெரியாது டெக்னாலஜிங்களுக்கு. அப்படி ஆரம்பித்தது தான். வேறு எதுவும் இன்ட்ரடக்ஷன் ஒன்று பெருசாக சொல்கிறதுக்கு இன்னும் வந்து வாழ்க்கையில் எதுவும் பண்ணலை. இதை பார்த்தா ஏதாவது அசிங்கசியமாக பேசுவோம், அவ்வளோதான் சொல்லுவாங்க. கிட்ட பார்த்தா அவ்வளோதான். யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து இப்போ நீங்க முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட் இப்போ வந்து இருக்கிற பிளாக் ஷீப், ரிபுட் சட்னி, மெட்ராஸ் சென்ட்ரல், இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாரும் ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கா? நீங்க எப்படி இந்த ப்ரெஷர்ல ஹேண்டில்? ப்ரெஷரே இல்லை எங்களுக்கு. நாங்களே வீடியோலாம் 4 மாசத்துக்குள்ள 5 மாசத்துக்குள்ள தான் போடுவோம். எங்கள் பிளானே வந்து மனசுக்கு தோன்றதை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதை ஒரு பிஸ்னஸ் பிளானாக கூட எங்களுக்கு இல்லை. வீக்லி பண்ணணுங்கிற ப்ரெஷர் எடுத்துக்கவே இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஏன்னா முந்தி பழைய வீடியோஸ்லாம் வருஷத்துக்கு 2 தான் போட்டிருப்போம், பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து மற்றவங்க பண்ணுறாங்க நாங்கள் பண்ணலாம் அவங்களுக்குமே தெரியும். டெம்பிள் மிக்க இதெல்லாம் கண்டுக்காதுன்னு திடீர்னு உட்காந்துருப்போம், திடீர்னு யாராவது தங்களோட காண்டி ஏற்றுவாங்கவா வீடியோ பண்ணலாம் அப்படி தான் ஆரம்பிக்கிறது தான். ஸோ தோணும் போது பண்ணுறது தான். ஸோ ஃபாலோவர்ஸ்க்கே தெரியும். ஸோ ப்ரெஷருங்கிறதே சுத்தமாக இல்லை இப்போ வரைக்கும். இல்லை இப்போ வரைக்கும் ஒரு 4 மாதமா 2 மாதம் வீடியோ போடலை. யாரும் ஏன்னு தெரியும் அவங்களுக்கு எப்படியும் போட மாட்டானுங்கன்னு தெரியும். ஸோ வீக்லி அப்டேட் இதில் வராது. எப்போயோ தோணும் சரி பண்ணால் ஒழுங்காக பண்ணலாம். நீங்கள் பண்ணால் ஜாலியாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி அது மட்டும் தான் வச்சிருக்கீங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போது மூவிஸ் நடிச்சிட்டு இருக்கதா கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மூவி டைரக்ட் பண்ணிட்டேன் இப்போது. முதல் 2 படம் நடித்தேன், எனக்கு இன்னொரு பேருக்கு 23 நடித்தேன். அப்புறம் அப்போ மூவி டைரக்ஷன் பண்ணிட்டு முடிச்சாச்சு. இது பள்ளுப்படாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அடல் காமெடி முடிச்சாச்சு, ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால 2 வருஷம் படம் எதுவும் பண்ணல, டைரக்ஷனில் போன இருந்தேன்.
ஒத்துக்கிட்டா போதும் ஏன் ஒத்துக்கவே மாட்டேன்றான்னு தெரியல நான் ஸ்பெஷலாவே இல்லை இப்போ நானும் பேசுறேன் பேசாதான் கலாய்ப்பானுங்க ஒரு விஷயம் பேசும்போது ஒன்னும் சொல்ல போறது இல்லை நம்மள ஏன்னா அவ்வளவுதான் நம்ம கல்ச்சரே. ஓகே, நீங்க பேசிக்கலி சென்னை பாஷையெல்லாம் பேசுவீங்களா? நான் திருச்சி தான் நீங்க ஒரு அதெல்லாம் கல்யாணம் தானே, யாரும் அந்த அளவுக்குலாம் இல்லை. இல்லைன்னா ஏன் நான் டெம்பிள் முடிக்க ஆரம்பிக்கிறேன் ஒல்ல மாட்டு சிங்கிள் தான். 20-30 வரைக்கும் 32 ஹீரோ என்ன மறைச்சு சொல்றதுக்கு 32 தான். பட் ஸ்டில் யுவர் லுக் லைக் அதெல்லாம் தெரியும். 32 தான் மாதிரி தான் தெரியாது எனக்கு, தெரியுமே அதான் மூஞ்சிட்டு கானே பாக்குறேன். நீங்களே சொல்லுங்க. ஒய்ஃபு தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு, அது 5வதுல இருந்துச்சு, 10வதுல இருந்துச்சு, காலேஜில் இருந்துச்சு. ஒருத்தங்க தம்பி நாங்கள், ஒருத்த அண்ணன் நாங்கள், அது வேலை செய்யலை. அதனால் நிறைய எல்லாருக்கும் இருந்துச்சு. 12th தான் இருந்துச்சு, 11th வரைக்கும் தெரில. 12th தான் நமக்கு தெரியும்ல எல்லாமே தெரியும். ஸோ அதுவும் தெரிஞ்சது. உங்கள் ஃபர்ஸ்ட் க்ரஷ் பார்த்த உடனே பல்ப் எரியற மாதிரி, அவங்க பின்னாடியே சுற்றி லவ் லெட்டர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி அடி வாங்கின மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் அடியெலாம் அந்த அளவுக்குலாம் ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் பண்ண அருவல் எடுத்து வந்துருவானுங்க. மெட்ராஸ் மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் பார்க்கணும். க்ரஷ்லாம் கிடையவே கிடையாது. க்ரஷ் தான் அவங்க அப்பா வந்தவங்கள அது கிடையாது. சில்க் ஸ்மிதா வேணால் வச்சுக்கலாம், அவங்க பண்ணது க்ரஷ்ஷா. இப்போ கூட யூடியூப்ல சில்க் ஃபார்எவர் அப்படின்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆமா, திடீர்னு போட்டு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கள சும்மா கிளாமரா பார்த்து மூட் ஆயிட்டு திடீர்னு அழகா இருக்காங்கன்னு போங்க, என்ன அர்த்தம் சொல்லுங்க? சரி, ஓகே, நீங்க மூடுன்னு சொன்னதனால ஃபர்ஸ்ட் மூடான மூவி எது? ஃபர்ஸ்ட் மூடான மூவியா? செம்மையா கேட்டீங்க. பேசிக் இன்ஸ்டிங்க்ட். ஓகே, பேசிக் இன்ஸ்டிங்க்ட் ஒன்று. அல்டிமேட் லவ் கேம்ஸ் ஒரு மேட்டர் படம் ஒன்று பார்த்தேன், டபுள் எக்ஸ் படம் ஒன்று. ப்ளஸ்ஸும் படிக்கும்போது பெஸ்ட் அது. இப்போ கூட பார்க்கலாம், அது பேரே ரொம்ப நாள் பெஸ்ட்டாக கண்டுபிடிச்சா நமக்கு டைட்டில் தெரியாதுல்ல. அப்புறம் என்ன கூகுளில் போட்டு அல்டிமேட் லவ் கேம்ஸ், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தான்டா. பேசிக் இன்ஸ்டிங்க்ட் அது நிறைய முறைப்பட சீடுலாம் தேஞ்சிருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட்டாக அதுதான் பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே வரல. அப்போ ஏது அப்போலாம் அதுக்கு முன்னாடி டெக் வாங்கணும், சீடி வாங்கணும், அது வாடகை கட்டணும், காசு ஏது அப்போலாம் காசு. ஆமாம். ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் யார்? ஸ்கூலில் கேங் இருந்துச்சு, 5வது அதில். இப்போ வந்து ஷாரா சரவணன், உங்களுக்கு ஷாரா எனக்கு சரவணன் காலேஜில் இருந்து. சூப்பர் டூலக்ஸ் மாதிரி ஒரு படம், ஒரு கிட்ஸ் வந்து சேர்ந்தெல்லாம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ண ஃபீலிங்ஸ் இருக்கா? அல்டிமேட்டில் வேற ஒரு படம் ஒன்று பார்த்தேன், அதுக்கு டைட்டில்லாம் இல்லை. நேராக ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க, வருவாங்க கடைசியில் குழந்தை வந்து அவங்க அப்பா தலையோட அடி வரும், குழந்தை உடம்பு இருக்கும், அப்பா தலையோட ரெண்டில் முடிச்சோம். அது பார்த்துட்டு நல்லா தூங்கல, அது என்னன்னே புரியல. சீடியை வேற உடச்சிட்டோம். அப்புறம் சீடிக்கார வர 50 ரூபா கேட்டாங்க, அது கடை வாங்கி கொடுத்தது. அந்த இதெல்லாம் இருக்குது, டைட்டில் தெரில. இங்கே வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன் கிளிப். உங்கள் ஃபர்ஸ்ட் டேட்டிங் பற்றி சொல்லுங்க சார். ஃபஸ்ட்டு டேட்டிங்கா? டேட்டிங்னே இல்லை, ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு ஒரு சம்சா கடையில் உட்காந்து மீட் பண்ணோம். நல்லா டவுசர் போட்டு முடியல கலைஞ்சி டேட். அதாவது நம்மளால ஒரு பொண்ணு பார்க்காதுங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்களும் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். டேட்டிங் யாருக்குன்னா நம்ம எப்படியும் பார்த்துருவோம், அழகாக இருக்கிறவங்க தான் தோணும். நமக்கு தோணாது இல்லை, ஏதோ அதிர்ஷ்டம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால அது ஒரு டேட்டிங்கே இல்லை, லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தான் எனக்குலாம் லவ் ஆயிருக்குங்க தான் டவுட் போறீங்க நீங்க. எப்படி அவங்களை மீட் பண்ணீங்க? அதுதான் ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. அது இப்படி அவங்களுக்கு சேனல்லாம் தெரியாது, டெம்பிள் மேக்கெல்லாம் காட்டல, அவங்களுக்கு காத்து லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு எந்த கட்டத்தையும் தெரியாது, அவங்க டபுள் லக்லாம் தெரியாது. ஸோ தப்பிச்சிட்டேன், சேனலில் மறைச்சிட்டேன், ப்ரைவேட்டில் போட்டுச்சிட்டேன் கொஞ்ச நாள். அப்புறம் 30ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம், வயசெல்லாம் தாண்டிடுச்சு. இப்போ இப்படி 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 தருதலே அலைஞ்சு யார் லவ் பண்ணுவாங்க சொல்லுங்க? செம்பிள் மைக் எடுத்து யார் போட்டு கொடுப்பாங்க? பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ? சுத்தமாக இல்லை. எங்கே வீடியோவில் காசு வருது உங்களுக்கு? யூடியூப் சேனல் ஓனர்ன்றீங்க, எங்கே காசு வருது? இப்போ டைரக்ஷன் பண்ணுறீங்க, அது படம் வந்து ஓடிடுச்சுன்னா நம்ம சம்பளம் நிறைய கேட்கலாம். சரி, ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கெட்ட வார்த்தை? கெட்ட வார்த்தையா?
எப்படி கட் பண்ணுவீங்க? என்ன பேர் கேள்வி கேட்டீங்களே, எவ்வளோ பீப் போட போறீங்க மட்டும் பாருங்க. உங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே, நீங்க தம் சிகாஸ் ஸ்மோக்கிங்? இல்ல இல்ல, இன்ஜெக்ஷன் அடிச்சு வாஸ்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் குத்திப்பேன், அப்புறம் நாக்கில் பாம்பு வச்சுலாம் கடிச்சுப்போம், எப்பயாவது கஞ்சா அடிப்பேன். இல்லை அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஆனா காலையில் இருந்தாலும் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னு பேர் என்னதா, மதன் கௌரி அண்ணா. மதன் கௌரி அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வருது. நம்மலாம் 1000 சேனல் பண்றோம், 10 பேர் மேய்க்கிறோம், பெரிய வீடியோ பண்றாங்க. அண்ணன் ஒரு டேபிள்ல உட்காந்து கேமரா பார்த்து பேசி அவளை சப்ஸ்கிரைப் பண்ணாரு, எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளால முடியுமா சொல்லுங்க? ரெண்டு தங்கச்சிங்க ஒரு தம்பி, எல்லாரும் மதன் கோரி ஃபேன்ஸ். என் சேனல் பார்க்க மாட்டாங்க அவன மாதிரி அப்படிங்கிற மாமா பையன் எங்க பண்றது சொல்லுங்க. நீங்க உங்களோட இதுதான் அவனுக்கு தெரியாதுல்ல, முன்னாடி எடுத்தெல்லாம் கண்டு அண்ணன் மாதிரி நீ உட்காந்து பேசு, என்ன பண்ற அண்ணன் எவ்வளவு விஷயம் சொல்றாரு சொல்றாரு பாருங்கிறான். சரி நான் கத்துக்கிறேன்டா. சோ உங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? ஆக்ட்ரஸா? சன்னி லியோன். அது இப்போ அப்ப நக்மா. நக்மா? ஆமா, காதலன் டைம்ல நக்மா. அப்புறம் ஸ்னேகா? இல்ல, லைக் ஐ அம் ஆஸ்கிங் இன் தட் டைப். அப்படியா? அப்டினா வந்து ரேஷ்மா மலையாளத்துல. ஓகே, ரேஷ்மா ஒருத்தங்க நல்ல ஆக்ட்ரஸ். அவங்க நல்ல ஆக்ட்ரஸ். அவங்க ஆமா, அரே படம் நீ பாத்திருக்கீங்க? படம் நடிச்சா ரேஷ்மா இல்ல, அரே படம் நடிச்சிருப்பாங்க. ஓகே, நடிப்பாங்க. ஆமா, கடிப்பாங்க. அது மாதிரி உங்களோட ஃபேவரட் பொலிட்டீஷியன்? பொலிட்டீஷியனா? இவரு எச் ராஜா அவர்கள். ஆமா ஆமா. ஏன் சார்? இல்லை அவரு நம்ம எல்லாரையும் ஒத்துமையாக்குறதே அவர் தானே. ஆமாம், எல்லாரும் நம்ம ஒன்றா இன்னைக்கு ஒன்றா இருக்கிறோம்னா அதுக்கு அவங்க தான் காரணம். கண்டிப்பாக நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேருந்து பார்த்து உங்களது இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. உங்களோட ஃபேவரட் யூடியூப் சேர் யார்? சொன்னேன் இவர், மதன் கௌரியா நான் சொன்னேன். ஓகே, மதன் கௌரி வந்து டெம்பிள் ரன்ல நடிச்சா எப்படி இருக்கும்? டெம்பிள் ரன்னா? எப்படி மங்கி நன்றி. ஐயோ ஆரம்பிப்பானுங்களே, ஆரம்பி உள்ள வந்துடும். சந்தோஷமா உங்களுக்கு? எங்க அண்ணன் எங்கிட்ட சொன்னீங்களே, நீங்க ஜாலியா இருக்கும்னு கேட்டா, காட்டில வச்சிருக்குமான்னு கேட்டாலும் உங்களை. இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ஜாலியாகவும் ஃபன்னாகவும் பீப்பாகவும் போயிட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு நெக்ஸ்ட் ஜாலியான ஃபன்னான கெஸ்ட்டோட மீட் பண்ணுறேன். அன்டில் தன், சைனிங் அவுட் வித் ஷானு.